எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஆர்எஸ் பாரதி வழக்கு இடைக்கால உத்தரவுக்காக தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இபிஎஸ்க்கு எதிராக புகாரில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க கோரி ஆர்எஸ் பாரதி வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவுக்காக தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இபிஎஸ்க்கு எதிராக புகாரில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க கோரி ஆர்எஸ் பாரதி வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவுக்காக தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலை துறையில் டெண்டர் கோரியதில் 4,800 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டு அதன் மீது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2018 வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு புகார் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தும்படி 2018 உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ததுடன் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி என் ஆனந்தன் தேசம் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் ஆஜராகி ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக வாதிட்டார். மேலும் ஊழல் கண்காணிப்பு ஆணையர் என்பவர் விசாரணை அதிகாரி இல்லை என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அளிக்கும் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கும் நடைமுறை மட்டுமே அவருக்கு உள்ளது என விளக்கம் அளித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி புகாருக்கு எதிர்மறையான அறிக்கையை அளித்த பிறகு அதை ஆராய தேவையில்லை எனவும் அவர் வாதிட்டுள்ளார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமதுன்னா பொது ஊழியருக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுடன் புகார் வந்தால் அதை விசாரிக்க ஊழல் கண்காணிப்பு ஆணையருக்கு அதிகாரம் உள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையின் அறிக்கையை ஏற்கவும் நிராகரிக்கவும் ஊழல் கண்காணிப்பு ஆணையருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி மீதான இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை என கடந்த 2018 சமர்ப்பிக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையை விஜிலன்ஸ் ஆணையர் ஏற்கவில்லை என்றும் மீண்டும் புதிதாக விசாரணை நடத்த அனுமதி அளித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.